ஹலோ வியூவர்ஸ், வாங்க. இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷலாக வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மண் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானவுடனே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ஸ்பெஷலு, அதனால் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சு அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அந்த கடாயில் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம். அது கூட வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 20 காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி விதை எடுத்தது, விதையோடு போடக்கூடாது, விதை எடுத்த காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இதுவே நல்ல காரம் கிடைக்கும். இப்போ வந்து இது மூணையும் நல்லா நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். வெங்காயம் காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இது கூட வந்து இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த 3 பொருளையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நான் நாட்டுக்கோழி தான் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கினதில். இப்போ வந்து நாட்டுக்கோழியை நம்ம அதில் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து சிக்கனு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துனதோட நல்லா வதக்கிடலாம். இதில் வந்து வதக்கிறதுல தான் இருக்குது. இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு வந்து சிக்கன்லேயே தண்ணி வரும், அதனால் நம்ம இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதை சிக்கனை வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம நல்லா கிளறி விட்டு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், தேங்காய் வந்து பல்லுப்பெல்லாம் கட் பண்ணது, அதையும் போட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடியாகிருச்சு பாருங்கள். இதை வந்து சூடான சாதத்தோடு நம்ம அந்த கிரேவி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட.